நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா புறையார் பகுதியை சேர்ந்தவர்தான் குமாரசாமியின் மகனான வேல்முருகன் வயது முப்பத்தி ஒன்பது இவர் தரங்கம்பாடியில் மருந்து கடை நடத்தி வருகிறார் இவருக்கும் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியை சேர்ந்த செல்வராஜின் மகளான காயத்ரிக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு ஐந்து மற்றும் மூன்று வயதில் இரண்டு மகன்களும் உள்ளனர் வேலுமுருகனுக்கு மருந்து கடையில் வேலை செய்யும் பெண்ணுடன் கள்ளத்தொறப்பு இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் திருமணமான முதல் தம்பதியினர்களுக்கு இடையே அடிக்கடி குடும்ப தகராறும் இருந்து வந்தது இது குறித்து காயத்ரி தனது பெற்றோரிடமும் கூறியுள்ளார் மேலும் கணவரிடம் சண்டை ஏற்பட்ட போதெல்லாம் தாய் வீட்டிற்கு சென்று வந்த காயத்ரி இரண்டாவது மகன் பிறந்த சில மாதங்களிலேயே நிரந்தரமாக தனது தாய் வீட்டிலேயே தங்கியும் விட்டார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாமனார் வீட்டிற்கு வந்த வேல்முருகன் மனைவியான காயத்ரியை சமாதானம் செய்து பொறையாறில் உள்ள தனது வீட்டுக்கும் அழைத்து வந்தார் இந்நிலையில்தான் காயத்ரி தனது வீட்டின் அருகில் உள்ள மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து சடலமாக தொங்கினார் தகவல் அறிந்து வந்த புறையாறு போலீசார் காயத்ரியின் உடலை பிரேத பரிசோனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தகவல் அறிந்து வந்த காயத்ரியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக காயத்ரியின் மாமியாரான ராஜலட்சுமி மற்றும் இரு சகோதரிகளிடம் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் காயத்ரியின் தந்தையான செல்வராஜ் பொறையார் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் புகாரின் அடிப்படையில் பொறையார் போலீசார் வேல்முருகனை காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள்